அமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் பினராயி விஜயன். அவருடன் 21 அமைச்சர்களும் பதவியேற்பு. துவரம் பருப்பு கொள்முதலில் ஊழல் புகார் எழுந்ததால் கிறிஸ்டி நிறுவன டெண்டரை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. அறப்போர் இயக்கம் வரவேற்பு. சென்னையில் வெறும் 50 ரூபாய்க்கு 60 ஆண்டு காலமாக மருத்துவம் பார்த்த மக்கள் மருத்துவர் பார்த்தசாரதி கொரோனாவால் உயிரிழப்பு. அவருக்கு வயது 84. வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ளதால் நாளை மறுநாள் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கரும்பூஞ்சை நோயை தொற்று நோயாக அறிவித்து அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை நுழையாமல் இருக்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. சர்க்கரை நோயாளிகள் 7 பேர் உட்பட 9 பேருக்கு கரும்பூஞ்சை பாதிப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனை கட்டணம் குறைப்பு. முதல்வர் காப்பீட்டுத் திட்ட பயனாளர்களுக்கு 550 ரூபாயாகவும் இல்லாதவர்களுக்கு 900 ரூபாயாகவும் நிர்ணயம். இந்தியாவில் இதுவரை கொரோனாவிற்கு 1077 மருத்துவர்கள் பலி. இந்திய மருத்துவ சங்கம் தகவல். இ-பதிவு குறித்த சந்தேகங்களுக்கு 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்தது தமிழ்நாடு அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com